9th standard worksheet 5 unit 2 paaka porom grammar degrees of comparison already degrees of comparison pathi detail la na 5 videos post pannirken konja detail la venundravanga paarenga fill in the blanks following boxes with other two forms of adjectives kuduthirukku positive comparative superlative ena and adjectives alla romba important degrees of comparison ku first one paarenga thin inge thin endada inge thinner thinnest nu vandirukom second one slow slower slowest positive degree la plain adjective varnum comparative la er seikkanum er seikk mudiyatti more seippom superlative degree la est seippom aladhu most seippom second one choose a correct form of adjective third one my travel bag is heavier heaviest than yours இப்போ இங்கே தேன் வந்தால் அது எந்த டிகிரினா கம்பேரட்டிவ் டிகிரி அப்போ ஹெவியஸ்ட்டுன்னு போடக்கூடாது ஹெவியர்னு தான் போடணும் மை ட்ராவல் பேக் இஸ் ஹெவியர் தேன் யுவர்ஸ் ஃபோர்த் ஒன் த லோட்டஸ் இஸ் அஸ் வந்திருக்கப்போ பாசிட்டிவ் டிகிரி அப்போ பியூட்டிஃபுல் தான் வரணும் மோர் வரக்கூடாது ஸோ த லோட்டஸ் இஸ் அஸ் பியூட்டிஃபுல் அஸ் லில்லி இது கம்பேரட்டிவ் டிகிரி இது பாசிட்டிவ் டிகிரி கம்பேரட்டிவ் டிகிரியில் என்ன இது கம்பேரட்டிவ் டிகிரி தேன் வந்திருக்கு இது வந்து பாசிட்டிவ் டிகிரி ஃபிஃப்த் ஒன் புட் த வேர்ட்ஸ் இன் த ரைட் ஆர்டர் அண்ட் மென்ஷன் த டிகிரி ஆஃப் இட் இந்த வேர்டெல்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணி எந்த டிகிரின்னு சொல்லுங்கன்றாங்க ஸோ இதை கரெக்டாக ஆர்டர் பண்ணால் அண்டார்டிகா இஸ் அ கோல்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு உலகத்திலே ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸ் எதுனா அண்டார்டிகா அது எந்த டிகிரியில் இருக்குன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் குவஷின் ஹீ வாஸ் டேஷ் தேன் ஹிஸ் சிஸ்டர் சிஸ்டரை விட அவன் டாலாக இருக்கான்ருக்கு கம்பேரட்டிவ் டிகிரின்னா இயர் சேர்க்கணும் அப்ஜெக்டிவோட இயர் சேர்க்க முடியாட்டி மோர் சேர்த்துப்போம் ஸோ ஆன்சர் என்ன ஹி வாஸ் டாலர் தேன் ஹிஸ் சிஸ்டர் சிக்ஸ் ஒன் பிளாக் இஸ் அ டேஷ் ஆஃப் ஆல் த கலர்ஸ் தே வந்ததுனால சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதனால் இஎஸ்டி போட்டிருக்கு செவன்த் ஒன் ஆரஞ்சஸ் ஆர் டேஷ் தேன் கிரே ஃப்ரூட்ஸ் இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி இது கம்பேரட்டிவ் டிகிரி அதனால தான் என்ன சேர்த்துருக்கோன்னு இயர் சேர்த்துருக்கோம் ஃபிஃப்த்து ஐடென்டிஃபை த டிகிரி இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் எயித்து ஒன் அருண் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ் ஒன் ஆஃப் தன் வந்திருக்கு இஎஸ்டி வந்திருக்கு இது ரெண்டுமே சூப்பர் லேட்டிவ்க்குரியது அருண் மட்டும் டாலஸ்ட் கிடையாது அருண் மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் நைன்த் ஒன் ராணி இஸ் அஸ் குவைட்டஸ் ராதிகா இது அஸ் வந்தாலே அஸ் அஸ் வந்தாலே பாசிட்டிவ் டிகிரி சிக்ஸு பாருங்கள் மேக் கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் வித் த ஹெல்ப் ஆஃப் த கிவன் க்ளூஸ் க்ளூஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ டாமு டாலு ஜெரி இன்டூ கம்பேரட்டிவ் அப்போ டாம் இஸ் டாலர் தான் ஜெரி டாம் வந்து ஜெரியை விட டாலராக இருக்கான் டென்த்து பாருங்கள் கோல்டு ப்ரீஷியஸ் சில்வர் எப்பயுமே எது விலை அதிகம்னா கோல்டு தான் விலை அதிகம் கம்பேரட்டிவ் டிகிரியில் மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் சில்வர் கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் சில்வர் கோல்டு தான் விலை கூட லெவன்த் ஒன் பாருங்கள் ஊட்டி சென்னை வாம் அப்போ எது வாமராக இருக்கும்னா சென்னை தான் வாமராக இருக்கும் ஹாட்டாக இருக்கும் ஊட்டி கிடையாது அப்போ ஊட்டி இஸ் நாட் ஆஸ் வார்ம் அஸ் சென்னை சென்னையை கம்பேர் பண்ணுறப்போ ஊட்டி ஒன்றும் வார்ம் கிடையாது செவன்த் ஒன் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் டிகிரி டுவெல் பாருங்கள் அயன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தன் எனி அதர் மெட்டல் இன்ட்டு பாசிட்டிவ் டிகிரி இது வந்து தேன் எனி அதர் வந்தால் ஃபஸ்ட்டு டைப்பு ஸோ நோ அதர் போடணும் நோ அதர் போட்டுட்டு லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் நோ அதர் மெட்டல் வேர்ப் என்ன இஸ்ஸு இது மோர் போடக்கூடாது ஏன்னா அது பாசிட்டிவ்க்குரியது நம்ம என்ன பண்ணணும் சோப் போட்டுட்டு இங்கே எது அப்ஜெக்டிவ்னா யூஸ்ஃபுல் தான் பாசிட்டிவில் மட்டும் நம்ம பிளைன் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம் இதில் இஆர் இஎஸ்டி எதுவுமே சேர்க்க மாட்டோம் ஸோ யூஸ்ஃபுல் அஸ் அயன் பாசிட்டிவ் டிகிரியில் மட்டும் சப்ஜெக்ட் லாஸ்ட்டாக வரும் தேர்ட்டீன்த் பாருங்கள் க்ரீன்லேண்ட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு இன்ட்டு கம்பேரட்டிவ் டிகிரி இது ஃபஸ்ட்டு டைப்பு தான் ஏன்னா இஸ் த வந்திருக்கு ஒன் ஆஃப் த வந்து செகண்ட் டைப்பு க்ரீன்லேண்ட் வந்து உலகத்தில் லார்ஜஸ்ட் ஐலாண்டுன்றாங்க நம்ம கம்பேரட்டிவ் எப்படி மாற்றுறோன்னா க்ரீன்லேண்ட் இஸ் த எடுத்துடணும் லார்ஜர் இயர் சேர்க்க முடிஞ்ச இயர் சேர்த்தணும் லார்ஜர் தேன் எனி அதர்னு போடணும் ஃபஸ்ட்டு டைப்னா எனி அதர் செகண்ட் டைப்னா மெனி அதர் எனி அதர் ரிமைனிங் என்ன இருக்குது ஐலாண்ட் இன் த வேர்ல்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் அ க்ளூஸ் இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட் நேம் கொடுத்துருக்கு அதோட லென்த்து அதோட டாப் ஸ்பீடு ப்ரைஸ் கொடுத்துருக்கு இப்போ க்வெஷ்சன்ஸ் பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு இப்போ லாங்னா எது லாங்காக இருக்குது லென்த்து அந்த 15 மீட்டர்ஸ் லென்த்து வந்து ரைடர் தான் அப்போ ரைடர் இஸ் அ லாங்கஸ்ட் போட்டு செகண்ட் ஃபோர்டீன்த் பாருங்கள் ஷார்ட் கொடுத்துருக்கு அதில் லென்த்தில் எது ஷார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிவால்வர் அப்போ நம்ம எப்படி எழுதுனா ரிவால்வர் இஸ் அ ஷார்ட்டஸ்ட் போட்டு
ஃபிஃப்டீன்த்து காஸ்ட் பார்க்குறப்ப எது காஸ்ட்லியாக இருக்குதுன்னா ரைடர் தான் காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ ரைடர் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் போட். இப்போ இது வரைக்கும் ஒர்க் ஷீட் 5 பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் 6 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 6 பார்த்தீங்கன்னா கிராமர் அதுவும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் கொடுத்துருக்கு. ஐடென்டிஃபை த டிகிரி இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். த ப்ளூ வேல் இஸ் பிக்கர் தன் எனி அதர் அனிமல். ஈஆர் வந்தாலே நீங்கள் யோசிக்கவே வேணாம், கம்பேரட்டிவ் டிகிரி. ஈஆரும் தன் எனி அதர் வந்தாலே கம்பேரட்டிவ் டிகிரி. செகண்ட் ஒன், சேஞ்ச் த அதர் டிகிரி அஸ் கிவன் இன் த ப்ராக்கெட். லட்டு இஸ் ஸோ ஸ்வீட் அஸ் ஜாங்கிரி. இப்போ லட்டும் வந்து ஜாங்கிரியும் சேம் ஸ்வீட்டுன்றாங்க, நம்மளும் அதை தான் சொல்ல போகிறோம். ஜாங்கிரி ஒன்று லட்டை விட ஸ்வீட் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு ஈக்குவல் தானே அர்த்தம். அப்போ பாருங்கள், ஜாங்கிரி இஸ் நாட் ஸ்வீட்டர் தான் லட்டு, லட்டு விட ஜாங்கிரி ஸ்வீட் கிடையாது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் அர்த்தம். தேர்ட் ஒன், த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு இன் டு பாசிட்டிவ் டிகிரி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இஸ் தான் வந்தால் ஃபஸ்ட்டு டைப்பு, நோ அதர் போடணும். ஸோ நோ அதர் ரிவர்னு எழுதிட்டு லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். நோ அதர் போட்டுட்டு ரிவர் இன் த வேர்ல்டு லாஸ்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு தென் வேர்பு போட்டுட்டு அந்த அஜெக்டிவ்க்கு முன்னாடி பிளைன் அஜெக்டிவ்க்கு முன்னாடி ஸோ ஸோ அஸும் போடலாம், அஸ் அஸும் போடலாம். ஸோ லாங் அஸ் த நைல் சப்ஜெக்டு லாஸ்ட்டாக தான் வரணும். தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபோர்த், த லோட்டஸ் இஸ் டேஷ் பியூட்டிஃபுல் அஸ் லில்லின்னு கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் டிகிரினாலே நம்ம பார்த்துருக்கோம், பிளைன் அப்ஜெக்டிவ் தான். இதோட இஆர் இஎஸ்டி மோர் மோஸ்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஃபிஃப்த் ஒன், ஜெராஃபி இஸ் த இன் த ஃபாரஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கு, டால் அனிமல் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து எது சூப்பர்லேட்டிவ் டிகிரினால த டாலஸ்ட், அதுதான் டாலஸ்ட், வேறு எதுவுமே இல்லைன்றப்ப நம்ம சூப்பர்லேட்டிவில் தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த எரர் இந்த அஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். அஜெக்டிவ்ஸில் எரர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிளாட்டினம் இஸ் காஸ்ட்லியர் தேன் காஸ்ட்லி தேன் கோல்டுன்னு இருக்குது. காஸ்ட்லின்னு வரக்கூடாது, ஏன்னா வந்து இது கம்பேரிட்டிவ்னு இஆர் சேர்க்கணும், ஒய் வந்து ஐஇஆர் சேர்க்கணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன, பிளாட்டினம் இஸ் காஸ்ட்லியர் தேன் கோல்டு. ஜென்ரலாக இஆர் சேர்ப்போம், ஒய் வந்தால் மட்டும் ஐஇஆர் சேர்க்கணும். செவன்த் ஒன், லீலா இஸ் அ மோஸ்ட் ஷார்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ மோஸ்ட் வரக்கூடாது, அது இஆர் சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துக்கலாம், சேர்க்க முடியாத பட்சத்தில் தான் மோஸ்ட் போடுவோம். இப்போ கரெக்டாக ஆன்சர் என்ன, லீலா இஸ் த ஷார்டஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். யூஸ் அ கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபாஸ்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். எய்த்து, வி கேன் ட்ராவல் ஃபாஸ்ட் இன் அ கார். வி கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் இன் அ கார், அதோட இன்னும் கொஞ்சம் வேகமாக. ஏரோப்ளேன் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல். இது ரெண்டையும் விட எது ஃபாஸ்டஸ்ட்னா ஏரோப்ளேன் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அ மில்லியன்.